रामानुजापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् तत्क्वैरातसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युधयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः प्लवते रुकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीगुणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्समहदाह्वयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुसुमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्ड्रुम् तेन्कुरुहूरेन्ड्रुम् मरुविनय वन्पुरुणलेन्ड्रुम् அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இன்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்திராடப்பீந்து தத்தேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ க்ளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்துதிஹிர சூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்கோணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா கிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சகசிரஷ்யகாஷியகாரம் சடாரி நாமானமகம் பிரபத்யே. சுவாமி நம்மாழ்வாரின் பரிவு என்பதாக ஒரு சுவாமி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். உதயம்பாக்கம் சுவாமி ஆழ்வாருக்கு பெருமாளிடத்தில்தான் எத்தனை பரிவு இருக்கிறது என்பதை இந்த திருவாய் வழியிலே நாம் அனுபவிக்கலாம் என்பது அந்த கட்டுரையினுடைய சாரம். இங்கும் அங்கும் என்று இருக்கக்கூடிய திருவாய் மொழியிலே அழகாக பல பாசுரங்களிலே ஆழ்வார் பெருமாளுடன் பரிவோடு பேசுகிறார். உமக்கு வாளும் வில்லும் ஏந்தி கொண்டு உன் பின் செல்வார் மற்ற ஆறும் இல்லையே என்பதாக ராமாவதாரத்திலே கேட்கிறார். ஆலிலை கண்ணனாக நீ அவதாரம் செய்த போது அசோதை பிராட்டி போல ஒருவர் பக்கத்திலே இல்லையே என்பதாக அந்த வடபத்ரசாயினுடைய அவதாரத்திலே கேட்கிறார். கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் நீ மேவி மகிழ்ந்து அங்கே பள்ளி கொண்டு இருந்தபோது உனக்கு என்ன அசைவு, உனக்கு என்ன சரீர சிரமமா, ஏன் இப்படி திருப்பள்ளி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரியாக ஆழ்வார் பரிவோடு பல விஷயங்களை பெருமாளிடம் பேசுவதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். ஆனால் நம்மாழ்வாருடைய பரிவு அழகாக தெரிகிறது. இப்பொழுது அதே பரிவை திருப்பரிசாரம் என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் காட்டுகிறார். திருப்பரிசாரம் திருவன் பரிசாரம் என்பதாக சொல்வார். அழகான பாசுரம் இது. வருவார் செல்வார் வன் பரிசாரத்திருந்த என் திருவாழ்மார்வர்க்கு என் திறம் சொல்லார் செய்வதன் உருவாறு சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஓர் அடியானும் உளனென்றே. எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் அந்த விரக துக்கத்திலே தாங்க முடியாமல் இருக்கிறார்.
ஆனால் எம்பெருமான் எழுந்தருளவில்லை, ஆழ்வாருக்கு சேவை தரவில்லை. இது எதனாலே என்று ஆழ்வார் யோசித்து பார்க்கிறார். ஒருவேளை எம்பெருமானுடைய சுபாவமோ அவன் யாருக்கும் அந்த மாதிரி சுலபனாக முகம் கொடுக்க மாட்டானோ, அவன் கடியனோ என்று நினைத்து பார்த்தார். அப்படி இல்லை, அவன் மிக மிக மிருது சுபாவன், மிக மிக ருஜு சுபாவன், தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்பவன், மனுஷர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்பவன். நமக்காக இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ணி அர்த்தாவதாரத்திலே நீலமேன திருமேனியோடு நீலமணி ஆர் மேனியோடு சேவை சாதி. அதனால் அவன் அந்த மாதிரி சுபாவம் உள்ளவன் அல்ல, கட்டாயம் சுலபனாக சேவை சாதிப்பான். ஆனால் எனக்கு சேவை சாதிக்க இல்லையே, என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தா என்னுடைய கஷ்டம் அவனுக்கு புரியவில்லை, அவனுக்கு தெரியவில்லை. தெரியாததாலே அவன் வந்து இப்படி எனக்கு சேவை சாதிக்காமல் இருக்கிறான். நான் அவனை புரிந்து படுகிற கஷ்டம், நான் அவனுக்கு சேவை செய்யாமல் இருக்கிறேனே, அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாமல் இருக்கிறேனே என்கிற என்னுடைய கஷ்டம், அது அவனுக்கு புரியவில்லை போலிருக்கிறது. ஆனால் இந்த என்னுடைய துக்கத்தை அவனிடம் போய் சொல்பவர் யாராவது உண்டா என்பதாக ஆழ்வார் பார்த்தார். ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிலே இருக்கார். அங்கே திருவன் பரிசாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளிடம் போய் என் திறத்தை, என்னுடைய இந்த எண்ணத்தை சொல்லக்கூடியவர்கள் யார் உண்டு என்பதாக இந்த பாசுரத்திலே கேட்கிறார். வருவார் செல்வார், திருவன் பரிசாரத்திலிருந்து வருகிறாலும் அங்கே போபவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் திருவன் பரிசாரத்திலே போய் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவாழ் மார்பன் என்கிற எம்பெருமானுக்கு என்னுடைய திறத்தை சொல்ல மாட்டார்களே, என்னுடைய திறத்தை சொன்னால் நல்லது, ஆனால் சொல்லாமல் இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் எம்பெருமானிடம் போய், எம்பெருமானே, உம்முடைய அழகான திரு ஆபரணங்கள் போல இருக்கக்கூடிய சங்க சக்கர ஆயுதங்களை சுமந்து கொண்டு உன் பின்னாடியே வரக்கூடிய ஒரு அடியான் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆழ்வார் திருநகரியிலே இருக்கிறான், உம்மோடு கூடவே நடந்து வரக்கூடிய ஒரு அடியான் ஒருவன் இருக்கிறான் என்கிற விஷயத்தை எம்பெருமானிடம் சொன்னால் அப்பொழுது என்னுடைய வசனத்தை அவன் புரிந்து கொள்வான், புரிந்து கொண்டு அவன் எனக்கு அனுகிரகம் செய்வான். அப்படி சொல்பவர்கள் யாரும் இல்லையே என்பதாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். இப்போ பிள்ளானுடைய சீசுக்தி, நான் இப்பாடுபடா நிற்கச் செய்தே அவன் எழுந்தருளாது ஒழிகிறது, என்னுடைய வியசனம் அறியாமை, என்னுடைய துக்கத்தை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால யாராவது போய் தெரிவிக்கிற முடியும் எம்பெருமான் கிட்ட, அப்படி தெரிவிப்பவர்கள் யாராவது இருக்காளா என்பதாக பார்க்கிறாராம். பார்த்து அந்த திருவன் பரிசாரத்துக்கு போய் சொல்றவர்கள் யாரும் இல்லையே, எல்லாம் இப்படி போயின்னு இருக்கா வந்துட்டு இருக்கா. வருவார் செல்வார், எல்லாரும் வருவாரும் செல்வாருமாக இருக்கிறார்கள். ஆனால் வன் பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்வர்க்கு என் திறம் சொல்லார் செய்வதன். வன் அப்படின்னா வள்ளல் தன்மை பொருந்திய எம்பெருமானை நமக்கு கொடுக்கக்கூடிய திருப்பரிசாரம்ங்கிற திருதேசம், அதுல இருக்கக்கூடிய திருவாழ் மார்பன் பெருமாள், லட்சுமி தேவி அவனுடைய மார்பிலே சேவை சாதிக்கிறாராம், அவர் தபஸ் செய்து எம்பெருமானை சாட்சாத்கரித்த இடம் அந்த திருவாழ் மார்புக்கு என் திறம் சொல்ல மாட்டார்கள், சொல்லாமல் இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்பதாக கேட்கிறாருங்க முதலிலே. இப்போது வருவார் செல்வார் அப்படின்னா ஆழ்வார் திருநகரிலே ஆழ்வார் இருக்கார். அந்த ஆழ்வார் திருநகரிக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் திருப்பரிசாரத்திலிருந்து வருகிறார்கள் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சுக்கிறார். ஆழ்வார் திருநகரிலிருந்து யார் போகிறார்களோ அவர்கள் எல்லாம் திருப்பரிசாரத்துக்கு போகிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இவர்கள் வேற காரியமாக வேற ஊருக்கு போறவாளா இருக்கட்டும், ஆனா ஆழ்வாருடைய எண்ணத்திலே அந்த திருப்பரிசாரம் திவ்ய தேசமும் அங்கே திருவாழ் மார்பன் பெருமாளும் இருக்கிறபடினாலே வருவார்களெல்லாம் அங்கிருந்து வருவார்களாக, போவார்களெல்லாம் அங்கே திருவன் பரிசாரத்துக்கு போவார்களாக, இப்படியே ஆழ்வார் நினைத்து கொண்டிருக்கிறாராம். அதனால பொதுவா சொல்லிட்டார், வருவார் போவாரெல்லாம் திருவார் மார்பனை பார்த்து என் விஷயத்தை சொல்லலையே அப்படிங்கிறார். இந்த பாட்டுல வருவார் போவார் அப்படின்னா திருவன் பரிசாரத்துக்கு வருவார் போவார் தானே சொல்லணும், திருவன் பரிசாரத்திலிருந்து வருவார் அங்கே போவார்னு. அப்படி சொல்லாதபடினாலே எந்த அர்த்தம் கிடைக்கிறதுன்னா எல்லாரையுமே அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கார் ஆழ்வார் அப்படின்னு. எப்படியானால் மேகங்கள் வடக்கே போகிற மேகங்களை பார்த்து திருவேங்கடத்துக்கு போற மேகங்கள் அப்படின்னு நினைத்து நாச்சியார் தூது விடுகிறான் வரும். விண்ணீல வேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் எந்நீர்பாய் வேங்கடத்து அப்படின்னு மேங்கடத்துக்கு தூது விடுகிறான். மேகங்கள் திருவேங்கடமா போறது எங்கேயோ போயின்னு இருக்கு,
ஆனா கூட நாச்சியாருக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இந்த எண்ணம் இருக்கான். அதை சொல்றார், ஸ்வகாரியார்த்தமாக போகிறாரும் வருகிறாரும் திருப்பரிசாரத்துக்கு ஏற போகிறாராகவும் அங்கு நின்றும் வருகிறாராகவும் நிச்சயித்து அப்படின்னு. அவ ஏதோ தன் ஸ்வகாரியார்த்தமாக போறா, தங்காரியத்துக்காக போறா, ஆனா அவள திருப்பரிசாரத்துல பெருமாளை சேவிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கா. எங்க இருந்தாவது வரவாள் திருப்பரிசாரத்துல பெருமாள் சேவிச்சுட்டு வரவான்னு ஆழ்வார் நினைச்சிட்டு இருக்காராம். அதே சிந்தையில இருக்கிறவர்களுக்கு அப்படியேதான் தோணும் இல்லையா. அந்த பக்கத்திலேருந்து வரேன் அப்படின்னா உடனே வடக்கேந்து வரேன்னா திருமலையிலேருந்து வரார் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரியாக தோணித்தான். அதனால அவர்களை பார்த்து கேட்கிற, அவர்கள்லாம் என் விஷயத்தை சொல்லவில்லையே அப்படிங்கிற. வருவார் செல்வான் வன் பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பர்க்கு. அந்த பெருமாளை பத்தி சொல்லச்ச என் திருவாழ் மார்பன் அப்படின்னு சொல்றார். என்ன எனக்கு என்னுடைய திருவாழ் மார்பன், என்னுடையனா உம்முடைய திருவாழ் மார்பன், உமக்கு என்ன உறவு? என்னுடைய திருவாழ் மார்பன் அப்படின்னு சொன்னா ஏதாவது உறவு இருக்கணும், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரர், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கிற முடியும். உமக்கு அவர் என்ன, என்னுடையவன் சொல்றீதே, என்ன உறவு அப்படின்னு கேட்டா, எனக்கு தாயும் தந்தையுமாய் என்னை தேடிக்கொண்டிருக்கிற என் திருவாழ் மார்பர்க்கு அப்படின்னு பிள்ளான் அழகா சாதிக்கிற. எனக்கு சகலவித பந்தமும் இருக்கக்கூடியவன், எனக்கு தாயாக இருக்கக்கூடியவன், எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன், எனக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவன், அது மட்டும் இல்லாமல் என்னை தேடிக்கொண்டிருக்கிற என் திருவாழ் மார்பர்க்கு அப்படிங்கிறார். அவன் இந்த லோகத்துக்கு வந்ததே என்னை தேடிக்கொண்டிருக்கான், எங்க ஆழ்வாரை காணுமே அப்படின்னு என்னை தேடிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறானா அவன். அதனால அப்படிப்பட்டவன், குழந்தைய தேடிந்து அம்மா எல்லாம் இருக்கிற மாதிரியாக எங்கேயாவது கும்பல்ல குழந்தை தொலைஞ்சிருச்சுன்னா அம்மா அப்பாக்கள் எல்லாம் என்ன படாதபாடு விடுவார்கள். அப்போ ஒவ்வொரு இடமாக போய் தேடி தேடி பார்ப்பார்கள் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசமாக பெருமாள் தேடி தேடி பார்க்கிறாராம் ஜீவர்கள், நம்ம குழந்தைகள் நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா என்பதா. அப்படி வந்தவர் தான் இந்த திருப்பரிசாரத்துக்கு வந்த பெருமாள் திருவாள் மார்பன். அதனால என்னை தேடிக்கொண்டு அங்கே வந்திரு தேடிக்கொண்டிருக்கிற என் திருவாழ் மார்பர்க்கு என் திறம் சொல்லார் செய்வதன், என்னுடைய திறத்தை அவனிடம் சொல்லார், சொல்லாமல் இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்பதாக கேட்கிறார். என்ன உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, உருவாறு சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான். எம்பெருமானே, நீரே சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறீரே, அதை வேறொருடம் கொடுத்தால் ஆகாதோ? ராஜாக்கள் எல்லாம் தாமே ஆயுதங்களை ஏந்த மாட்டார்களே, அதற்குன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுவார்களே, அந்த மாதிரி உம்மோடு கூட சங்க சக்கரத்தை சுமந்து கொண்டு பின்னாடி வரக்கூடிய ஒரு அடியானும் உண்டு என்பதாக சொல்ல மாட்டார்கள். திருநகரையில ஒருத்தர் இருக்கார், உமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான், பெருமாள் கிட்ட சொல்றதுக்கு மனுஷாக இல்லையே என்பதாக சொல்லுகிறார். உருவார் உரு அப்படின்னா அழகு, ஆர்னா பொருந்தி இருக்கிறார், நல்ல அழகு நிரம்பி இருக்கக்கூடிய சக்கரம். பொதுவாகவே நம்ம பார்க்கிறோம் சங்க சக்கர ஆயுதங்களை சொல்லும் போது ஆயுதங்கள்னு கூட சொல்லாம ஆபரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்கார் ஆழ்வார் முதல்ல இருந்து. ஏன்னா பெருமாளுக்கு அழகு சேர்ப்பவையாக இவை இருக்கிற அப்படின்னாரு. உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான். ஒருபாடுனா ஒரு பக்கத்திலே உம்மோடு கூட வந்து கொண்டே இருப்பான், உன் பின்னாடி வந்து கொண்டிருப்பான். அந்த பின்னாடியும் ஒரு பக்கம் முடியும், உன் பக்கம் பின்பக்கம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி உம்முடைய பின்பக்கத்திலே எப்படியானால் ஒருபாடு உழல்வான், விடாமல் உம்மோடு கூட வந்து கொண்டே இருப்பான். ஓர் அடியானும் உழல், அப்படி ஒரு அடியான் கூட இருக்கான் திருநகரிலே இருக்கார் அப்படின்னு யாரும் சொல்லவில்லையே அப்படிங்கிறார். பிள்ளான் சீசுக்தியை பார்க்கும்போது, நிறதிசய தரிசனீய சுதர்சன சங்காதி திவ்ய ஆயுதங்களை சுமந்து கொண்டு இந்த லோகத்திலே தனியே எழுந்தருளும் போது பின்னே சாயையைப் போலே திரிவான் ஓர் அடியானும் உளன் என்று என் திறம் சொல்லார் செய்வதன் என்கிறார். உன் பின்னாடியே வருவான், உழல்வான், விடாமல் வருவான், ஓர் அடியானும் உழன் அப்படின்னு அவர்கள் சொல்லவில்லையே அப்படின்னு. ஒருபாடு உழல்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கத்திலே, அதாவது பெருமாள் பின்னாடி சாயை போலே விடாமல் என்றும் இருக்கக்கூடிய தாம் ஓர் அடியான். ஓர் அப்படின்னா துர்லபமான அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு அடியான் உமக்கு கிடைப்பான்,
பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லலையா ச மகாத்மா ச துர்லபா அப்படிங்கிறான் கண்ணன். யாருன்னு கேட்டானா அப்படிப்பட்ட மகாத்மா எனக்கு துர்லபங்கிறான் கண்ணன். ஞானியை பத்தி சொல்லும் போது ஞானி என்கிற மகாத்மா என்னை தவிர வேற எதையும் வேண்டாதவன், என்னையே பிராபியமாகவும் பிராபகமாகவும் பற்றினவன், அப்ப என்னையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை என்பதாக தாரக போஷக போக்கியமாக கொண்டவன், அப்படிப்பட்ட ஞானி எனக்கு துர்லபன்கிறான் கண்ணன். எனக்கு அப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டானே அப்படின்னு கண்ணன் ஏங்குகிறான். அப்படி ஏங்கும்படியான ஓரடியான் பகவத்கீதையிலே நீ சொன்னீரே ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு, அப்படிப்பட்ட அடியானும் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு உளன் இருக்கிறான் சொல்ல வேண்டாமா ஒரு இங்கு உம்மோடு ஒரு பாடு உழல்வான் ஓர் அடியானும் உளன் என்றே. ஒரு பாடு அப்படின்னு பதம் இருக்கு, ஒரு பக்கத்திலே அதான் எம்பெருமான் பின்னாடி விடாமல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பாடுங்கிற பதம் இப்பவும் மலையாள பாஷையில வழக்கத்துல இருக்கு, ரொம்ப சகஜமா பேசுவான் அவர்கள்லாம். ஒரு பாடுன்னா நிறையா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஒருபாடு காரியங்கள் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கு, அவ அந்த ஒரு பாட ரொம்ப நீட்டி சொல்லுவான் ஒருபாடு அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு அழகான பதம் இது, தமிழ் பதம் இங்கே இருக்குன்னு தெரியுது நமக்கு அழகாக. அப்படிப்பட்ட ஓர் அடியானும் இருக்கிறான் என்பதை எம்பெருமாளிடம் சொல்ல மாட்டார்களே. இப்போ செய்வதன் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறார். அதாவது என்ன கேட்டா அவர்கள் போய் சொல்ல வேணும் அத்தியந்த துல்பமா, அதாவது போவதற்கும் வருவதற்கும் சக்தரானவர்கள் என் பக்கல் தயை பண்ணாத பின்பு லூன பக்ஷ இவ்வாண்டதாக என்று கிடைக்கிற நான் எத்தை செய்ய கடவேன், அவர்கள் தானே போய் சொல்லணும், அவர்கள் தானே கட்டகருக்கு எம்பெருமானம் போய் என் திறத்தை சொல்ல வேண்டாமா. அவர்கள் சொல்லாவது நான் என்ன பண்ணுவேன், நான் இங்கே போக கூட சக்தி இல்லாமல் இருக்கேன், அவர்கள் தான் வருவார் செல்வார் அப்படின்னு இருக்கிறார்கள். நான் எம்பெருமானை பிரிந்த விசனத்திலே அந்த சக்தியும் கூட இல்லாமல் இருந்திருக்கிறேனே. லூனபக்ஷ இவ அண்டஜாக, ஒரு பறவையானது அதனுடைய சிறகை இழந்தால் இழந்தால் எப்படி பறக்க முடியாமல் இருக்குமோ அந்த மாதிரி நிலையிலே நான் இருக்கிறேனே. அப்ப என்னுடைய திறத்தை அவர்கள் போய் சொல்லவில்லையே, நான் என்ன செய்வேன் என்பதாக ஆழ்வார் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுகிறார். இப்படி எம்பெருமானுக்கு நல்ல சுபாவம் இருந்தாலும் அவன் சமஹாத்மா ச துர்லபா என்று சொல்லும்படியாக ஆழ்வார் இருந்தாலும் இவரை பெறுவதற்கு எம்பெருமான் வராததற்கு காரணம் அவனுக்கு இவருடைய கஷ்டம் தெரியவில்லை என்பதாக வைத்துக்கொண்டு என்னை பற்றி எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்பவர்கள் யாரும் இல்லையே நான் என்ன செய்வேன் என்பதாக ஆழ்வார் வியசனத்துடன் அருளை செய்கிற பாசுரம் இது. பாசுரத்தை ஒரு தடவையும் மறுபடியும் செவிப்போம். வருவாறு செல்வாறு பண் பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பர்க்கு என் திறம் சொல்லாறு செய்வதன் உருவாறு சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடுழல்வான் ஓர் அடியானும் உளன் என்றே. என்றே என்னை உன் ஏறார் கோலத்திருந்தடி என்றே ஆச்செய்ய நீ கொண்டருள நினைப்பதுதான் குன்றேழ் பாறேழ் சூழ் கடல் ஞால முழுவேழும் நின்றே தாவியா நீழ்கடல் ஆழி திருமாலே. ஆனால் இப்படி சொன்னாரே தவிர அடுத்து ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. எம்பெருமானுக்கு என்னுடைய திறம் புரியவில்லை தெரியவில்லை, ஆனால் தான் அவன் வரவில்லை, ஆனால் அவனுக்கு சொல்ல வேண்டியவர்களும் சொல்லாமல் இருக்கிறார்களேன்னு கஷ்டப்பட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்த எம்பெருமானுக்கு தெரியவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவன் சர்வஜ்ஞனாயிற்றே, யார் யார் எந்தெந்த நிலையிலே எப்படி இப்படி இருக்கிறார்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு தெரியும், அதனால அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றது தப்பு. பின்ன என்ன கேட்டா தெரிஞ்சும் அவன் வர சங்கல்பிக்கவில்லை, ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்ய வேணும் என்பதற்காக அவன் நினைக்கவில்லை சங்கல்பிக்கவில்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். உடனே எம்பெருமானிடம் கேட்கிறார், எம்பெருமானே என்றே என்றைக்குதான் நீ சங்கல்பிக்க போகிறீர், உம்முடைய ஏறார் கோல திருந்தடி கீழ் உம்முடைய திருவடி கீழே நான் நின்று கைங்கரியம் செய்யும்படியாக நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும், அப்படி ஏற்றி கொள்வதற்காக நீர் என்றைக்கு சங்கல்பம் செய்ய போகிறீர் அப்படின்னு முதல்ல பிரார்த்திச்சார். என்றே என்னை உன் ஏறார் கோலத்திருந்தறிக்கு நின்றே ஆட்சிய நீ கொண்டருள நினைப்பதுதான் என்றே இன்னைக்குதான் நீர் சங்கல்பிக்க போறீர் அப்படின்னு பிரார்த்தித்தார். ஆனாலும் பெருமாள் ஒன்று பேசாம இருக்கிற அப்படின்னாலே ஆழ்வார் யோசித்த, ஏன் பெருமாள் எதுவுமே பேசாம இருக்கார் அப்படின்னா
ஒரு உபாய அனுஷ்டானம் பக்தி யோகம் எல்லாம் ஏதாவது இருந்தா பெருமாள் ஏதாவது பேசுவார். நான் பக்தி யோகம் எல்லாம் எதுவுமே பண்ணாதபடினால பெருமாள் வந்து என்னை சீகாரம் பண்ணாமல் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைத்து பெருமாள் கிட்ட சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும் என் பெருமானே, எனக்கு பக்தி யோகங்கள்லாம் கிடையாது, உம்முடைய கருணையினாலே நிர்ஹேதுக்கமாக என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, எப்படியானால் முன் ஒரு நாள் திருவிக்ரம அவதாரத்திலே நிர்ஹேதுக்கமாக சர்வலோகத்தையும் அளந்தருளி நீர் அல்லவா, குன்று ஏழு மலைகள் ஏழு கடல்கள் ஏழு புவனங்கள் உட்பட மொத்தத்தையும் நீர் அளந்தருளினது, யாராவது பக்தியோகம் பண்ணி அளந்தருள் நீர், யாராவது பக்தியோகம் பண்ணி அவளுக்கு சேவை கொடுக்கவா இந்த மாதிரியான ரூபத்தை எடுத்தீர் இல்லையே, நீர் நிருகேதுக்கமாக அதை செய்தார் போலே அடியனுக்கும் நிருகேதுக்குமாக இந்த பிரார்த்தனையை செய்தருள வேணும் என்பதாக இந்த பாசுரம் இருக்கு. என்றே என்னை, என்றேனா என்னைக்கேன்னு அர்த்தம், இந்த என்றேங்கிறத நினைப்பதுதான்ங்கிறது சேர்த்துக்கணும், நீ என்றே நினைப்பது, நீ என்னைக்குதான் என்னை சீகரிக்கும்படி சங்கல்பிப்பது, என்னைக்கு அந்த சங்கல்பத்தை செய்ய போகிறாய் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது, அவன் சங்கல்பிக்கவில்லை, நீ என்று சங்கல்பிக்க போகிறாய் எதற்கும் கேட்டா, உன் ஏறார் கோலத்திருந்தடிக்கு நின்றே ஆட்சிய நீ கொண்டருள நினைப்பதுதான். உன்னுடைய ஏறார் ஆனா அழகான கோல அப்படின்னா பூஷணங்கள், கோலத்திலிருந்து அப்படின்னா பூஷணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய அடிக்கு திருவடிக்கு பலவிதமான பூஷணங்களோடு கூட பெருமாள் திருவடி சேவை சாதிக்கிறது நான் இப்பவும் பார்க்கலாம். திருவடியிலே சலங்கைகள் மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமேனில இருக்கக்கூடிய பல ஆபரணங்கள் கூட திருவடி வரை அப்படி தொங்கி இருக்கக்கூடிய நிலையை நாம் சேவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பல பல திருவாபரணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உம்முடைய திருவடி கீழே நான் நின்றே ஆட்சிய வேணும். திருவடி கீழே ஆட்சியனும் கைங்கரியம் செய்யணும் மாத்திரம் இல்லை, நின்றேனா ஸ்திரமாக நாட்டம் அஸ்திரமாக ஆச்சரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, உம்முடைய திருவடியில கைங்கரியம் செய்வதுவே பிரயோஜனம், வேற பிரயோஜனமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பிரயோஜனம் கிடைச்சவாறே அதை விட்டுடுவார். ஆனால் அப்படி இல்லாமல் திருவடியில கைங்கரியம் செய்வதே பிரயோஜனமாக நினைத்து நான் கைங்கரியம் செய்ய வேணும், நான் அப்படி கைங்கரியம் செய்யும்படி நீர் கொண்டருள வேணும், நீர் என்னை சீகரித்தருள வேணும், அப்படி சீகரித்தருளும்படி சங்கல்பிக்க வேணும், அந்த சங்கல்பம் செய்வதுதான் என்றே, என்னைக்குதான் நீ சங்கல்பம் செய்ய போகிறாயோ அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். பிள்ளானுடைய சீசுக்தி, அவன் சர்வஜ்ஞன் அல்லனோ அறிந்து அருளாமையுண்டோ நினையாமை அல்லது அப்படின்னு, அவன் சர்வஜ்ஞனாச்சே, அவரு தெரியாமை தெரியாமங்கிறது கிடையாது, பின்ன அருளாமையுண்டோ நினையாமை அல்லது, அவன் நினைக்கலைங்கிறது தானே, அது தவிர வேற ஏதாவது உண்டா, அதான் சங்கல்பிக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்து, என்னை உன் ஏறார் போல திருந்தடைக்கு நின்றே ஆட்சியும்படி விஷயக்கருள நினைப்பதுதான் என்று என்று அபேட்சித்து என்னைக்குதான் நீ சங்கல்பம் செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்டார். ஆனால் பின்னையும் அபேட்சிதம் செய்தருளா அது ஒழிந்தவாறே, நான் ஒரு உபாயானுஷ்டானம் பண்ணாமையால் ஆகாதே அபேட்சிதம் செய்தருளா அது ஒழிகிறது என்று பார்த்து ஓ எம்பெருமான் வந்து பேசாம இருக்கிற அப்படின்னாலே, சரி பக்தியோக உபாயம் பண்ணாத அப்படினாலே எம்பெருமான் பேசாம இருக்கான் அப்படின்னு நினைத்த, நினைச்சும் பிரார்த்திக்கிற, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நிர்ஹேதுக்குமாக உம்முடைய கருணையினாலே எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும் பிரார்த்திக்கிற, அதற்கு ஒரு உதாரணம் தான் நிர்ஹேதுக்கமாக நீர் உலகத்தை அளந்தாற் போலே, குன்றேள் பாறேள் சூழ் கடல் ஞாலு முழுவேழும், குன்று ஏழ் அப்படின்னா சப்த பர்வதங்கள், பார் ஏழ் அப்படின்னா சப்த புவனங்கள், சூழ் கடல் ஞாலம் முழுவேழும், இந்த ஏழுங்கிறத முன்னாடி வச்சுக்கணும், சூழ் கடல் ஏழும் அப்படின்னா ஏழு சமுத்திரங்கள் எல்லாம் மொத்தமா இருக்கக்கூடிய ஞாலம் முழுது, மொத்தமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் மொத்தத்தையும் நின்றே தாவிய நீள் கடல் ஆழி திருமாலே, அந்த எல்லாவற்றையும் அளந்து கொண்ட எம்பெருமான் நீள்கடல் ஆழித்து நின்றே தாவிய நீள்கடல் எல்லாவற்றையும் தாவிய நீண்ட திருவடிகளை உடையவன், அப்புறம் ஆழி திருமால் அப்படின்னு இருக்கு, அப்புறம் நின்றே தாவிய அப்படின்னு நின்றே அப்படின்னா ஒரு இடத்தில் நின்று கொண்டே எல்லாவற்றையும் அளந்து கொண்டேன்னு அர்த்தம், எல்லாத்தையும் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நடந்து போகல, ஒரே இடத்துல நிக்கிற ஆனா ஒரு திருவடினாலே அளக்கிறார், நின்றேனா நின்ற இடத்திலேயே அர்த்தம், தாவிய நீள்கடல் அப்படின்னா நீண்டதான திருவடியை உடையவன், அப்புறம் ஆழி அப்படின்னா சக்கராயுதம், திருமால் அப்படின்னா பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடியவர் திரு அப்படின்னு, அதனால திவ்யாயுத
दिव्य महिषिकाले भोग्यन अब अर्थम साधिकार दिव्य आयुधम दिव्य महिषिकाले परम भोग्यन एमाने पेमाले इंकीदान संगल्पिकोर अब उन्न कृपये निर्हेतुक सर्वलोक अलंदे अड़ेन अपेक्षितमार सर्वलोक या सर्वलोक करणे अलंदी तिरकुणारमे यार प्रार्थि यार प्रार्थि वंदी यार कर्मयोगा भक्ति योगेदानेरदान लोक अलंदी अदारी नीरे निर्हेतुकमा भक्ति योग मुदान उपाय एम ना उन् आश्रे कारण अड़ेन अपेक्षित पेमा कट प्रार्थिक उन्ल तेरे आंदरुल नीपान पारे सूल कड़ मुड़े तविया नील कड़ आमाले नील कड़ आमा अबा पेमे परम भोग्यत्व अभी परम भोग्यन एमान अलग उन्ल तेरे अलगुरी आभरण उड़ेमाने एमान भोग्यन अभी विषय अभी बड़ी उपायकूर समहात्मा सदुर्लभान बड़ी उम्म अत्यम आरतोड़कू वाड़कू अब इतना अर्थम अंगे ऐना मुनपास विषय सेतुचो अभी उन्न प्रवकूर नी परम भोग्यन ऐलामा अब पास परम तात्पर्य तिरुमाल नान मुहन से पेरुमान तन्मये यार अधिहिर्पार उरुमा मुदल्वा उजिप्पिरान एन्नयालुडे करुमा मेनियनेंबन कादल कलक्कवे भक्ति योगोत्रम पड़ी अने स्तोत्रम पड़ा उमक ना कुे ना उमक सेवे साधिकेर उतोत्रमे अब अद्वार बदल सुे उम्मी ना स्तोत्रम पड़ म उम्मीद स्वरूप रूप गुण विभूत सर्वज्ञरान ब्रह्मा अलो ब्रह्मा शिवन के विषयते एप्लीको पाड़ी आन पानपोल नान नीचन नान उम्मी पाड़ी उम्मीको पाड़ा आना मुदलवा ऊिप्रान என்னையாளுடைய கர்மாமேனியனே என்றெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறீர் அப்படிን கேட்டானா மாதலாலே கலக்குண்டு சொன்னேன் ஒரு கலக்கத்தினாலே சொன்னேன் ஒரு ஆசையினாலே சொன்னேனே தவிர நானே அறிந்து கொண்டு சொன்னேன் இல்லை எம்பெருமானுடைய சகல குண விபூதிகளை எல்லாம் புரிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு சொன்னேன் இல்லை எம்பெருமானிடம் ஆசை இருக்கிறபடினாலே அந்த ஆசையினாலேயே நான் சொன்ன வார்த்தைகளே தவிர கலக்குண்டு காதலாலே கலக்குண்டு சொன்ன வார்த்தைகளே தவிர உண்மையே உள்ளபடி அறிந்து கொண்டு உன் பெருமையாக நான் பேசிய வார்த்தை கிடையாது அப்படினு இதல சொல்றார் அடுத்த பாசுரத்துக்கு அவதாரிக சொல்லச்ச ஆகிலும் என்னை உள்ளபடி அறிந்து ஏத்தினால் அல்லது உம்முடைய அபேட்சதம் செய்ய கடவதியன் உள்ளபடி என்னை அறிந்து ஏத்தின ஸ்தோத்திரம் செய்யுமே நான் பலனை கொடுக்கிறேன் பெருமாள் சொன்னாராம் அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார் திருமால் திருமால் அப்படிங்க இந்த பாசுரத்தை முதல்ல திருமால் அப்படிங்கிறது கூப்பிடுறார் திருமால் திருமால்னா திருமாலே அப்படின்னு அர்த்தம் திருமாலே நான் முகன் செஞ்சடையான் என்று இவர்கள் எம் பெருமான் தன்மையை யார் அறிவிப்பார் நான் முகனா இருக்கட்டும் செஞ்சடையான் அப்படின்னு ஜடமுடியனாக இருக்கக்கூடிய பரமசிவன் இருக்கட்டும் யார்தான் எம் பெருமானுடைய தன்மையை யார் அறிவிப்பார் அந்த பெருமாளுடைய சுரூப ரூப குண விபூதிகளை சர்வஜ்ஞரான நான் முகன் நாலு வேதமும் படிச்சிருந்த நான் முகனும் கூட இல்ல தபஸ் பண்ணுவதற்காக ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய சிவனும் கூட யார்தான் அறிய வல்லார் யாருக்குமே தெரிய முடியாது அப்படி கிட்ட நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம் நான் நீச்சனாச்சே அவளுக்கே தெரியாதுன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம்
நான் அறிந்தேத்தவல்லேன் அல்லேன் அப்படிங்கிறது அவளை சொன்னபடினால அழ்வார்க்கும் சித்தமாக இருக்கிறது. பேசி என்மே இதை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம், ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு. என்ன போய் பாட சொன்னால் எனக்கு எப்படி பாட தெரியும்? அதாவது திருமால் எம்பெருமானாயிருந்த உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை சர்வஜனான பிரம்மாதிகள் தாம் அறியவல்லரோ, இவ்வர்த்தம் உபபாத்தியமோ, ஆன பின்பு அதிக்ஷுத்ரனான் நான் அறிந்து ஏத்துகையாவது என். நான் அதிக்ஷுத்ரன், அதி நீஜனாயிற்று, பிரம்மாவை போல சர்வஜன் இல்லையே அப்படின்னு அர்த்தம். நான் எப்படி உண்மை தெரிந்து கொண்டு ஏத்துவது? அது நடக்கிற காரியம் இல்லையே. இனி பேசி நீ சொல்லி என்ன பண்றது, இந்த அர்த்தத்தை போய் சொல்லணுமா அப்படின்னு அர்த்தம். ஒரு மா முதல்வா ஒழிப்பிரான் என்னையாளுடை கருமா மேனிய நண்பன். ஆனாலும் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றார், ஒரு மா முதல்வா அப்படின்னு சொல்ற. ஒரு மா முதல்வானா மூல காரணமானவன் அர்த்தம், ஒரு மா முதல்வான ஒப்பற்றனான மூல காரணமாக பரம காரணமாக இருக்கக்கூடியவன் ஏகா அப்படின்னும் அத்விதீயா அப்படின்னும் வேதத்தில் சொல்ற மாதிரி வேற யாரும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் தனியொரு மூல காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஒரு மா முதல்வா, இரண்டாவது ஊழி பிரான். ஊழி காலம் பிரளய காலத்திலே பிரானாக இருக்கிறான், பிரளய காலத்திலே எல்லாரையும் ரட்சிப்பவன், பிரளய காலத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவன். சகல காலத்தையும் எம்பெருமான் தானே நிர்வாகம் பண்றான், அப்ப அந்த மாதிரி பிரளய காலத்தையும் அவன் நிர்வாகம் பண்றானா? யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம்னு சுவாமி தேசியம் சொல்றாரு இல்லையா, அதுக்கு மூலமா சொல்றாரு காலச்சக்கரம் ஜெகச்சக்கரம் யுகச்சக்கரம் கேசவா ஆத்மயோகேன பகவானு பரிவர்த்தையதே அனிஷம் அப்படின்னு. காலச்சக்கரம்னு இதெல்லாம் ஒரு சக்கரம் எல்லாமே. காலம் அப்படின்னா சுத்தின்றே இருக்கும் இல்லையோ, கோடை காலம் மழை காலம் மறுபடியும் திருப்பி கோடை காலம் அப்படிலாம் வருது. லோகமும் சுத்தின் இருக்கு, காலமும் சுத்தின் இருக்கு, எல்லாம் சுத்தின் இருக்கு, எல்லாமே சக்கரம். இந்த சக்கரத்தை எல்லாம் சுத்தி வைப்பவன் எம்பெருமான். அதனால ஊழி முதல்வன் பிரளய காலத்துக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன், ஒழிப்பிரானாக இருக்கக்கூடியவன். எல்லாத்துக்கிட்ட முக்கியமானது என்ன யாருடைய கருமா வேணியன் அப்படின்னு, என்னை ஆழ்வதற்காக என்னையும் கூட ஆழ்வதற்காக ஆச்சரியமான ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தவன் அர்த்தம். கரு மாமேனியன் அப்படின்னா சௌந்தரியத்தோடு இருக்கக்கூடிய நீலமேகம் போல ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு என்னை ஆழ்வதற்காக வந்தவன் அப்படின்னு. இத என்பன் இதையெல்லாம் நான் சொல்வேன். நான் உமக்குதான் எதுவுமே சொல்ல தெரியாது, நான் பிரம்மாதிகளுக்கெல்லாமே முடியாத விஷயத்தை நான் எப்படி சொல்வேன் கேட்டீரே அப்படின்னா, இப்பவும் சொல்ல தெரியாதான் நான் தெரிஞ்சு சொல்லல, ஆனால் ஒரு காதல் கலக்கவே, என் காதல் கலக்கவே சொன்னேன், என் காதலாலே கலக்கப்பட்டு உடனே வாயிலேருந்து வந்துரு, வாய் ரொம்ப ஆசையை நிறைய இருந்து வச்சுக்கோங்க, அப்ப வாயிலேருந்து வார்த்தைங்கிறது வரும். ரொம்ப பெரியவார் ஒருத்தர் கிட்ட ரொம்ப ஆசையோட ஒருத்தர் இருந்தார், இப்ப அவரை பார்த்தோன்னே இங்க நன்னா இருக்கணும் அப்படின்றார். என்னப்பா பெரியவரை பார்த்து சின்னவன் நீ நன்னா இருக்கணும்னு சொல்றீ அப்படின்னா, அது ஆசையினாலே வந்தது. அந்த மாதிரி காதல் கலக்கவே நான் சொன்னேனே தவிர விஷயம் தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு. நிறைய பேர் எம்பெருமான் கிட்ட காதல் கலந்து பேசுவார்கள், ஸ்ரீரங்கத்தெல்லாம் பார்த்தோம்னா என்னப்பா ரங்கா அப்படின்வா, சில பேர் டே எல்லாம் வேற கூப்பிட்டு சொல்லுவா அப்படின்னு, ஸ்ரீரங்கா உன்னாலதான்டா இருக்கேன் அப்படின்வா. என்ன கேட்டா பெருமாள் பார்த்து உன்னாலதான்டா இருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் ஆசையினாலே சொல்லக்கூடிய வார்த்தை. ரொம்ப பெருமாள் கிட்ட ரொம்ப உரிமை கொண்டாடும்படி பேசுறவர்கள் இருக்கக்கூடிய பேச்சு இருக்கொல்லியும் அதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரியாக நான் என் காதல் கலக்கவே இதை பேசினேனே தவிர தெரிந்து கொண்டு பேசினேன் அல்லை அப்படின்னா. இப்போ அத்விதீய பரம காரணபூதனே காலச்சக்கரம் ஜெகச்சக்கரம் யுகச்சக்கரம் கேசவ ஆத்மயோகேன பகவான் பரிவர்த்தையதே அனிஷம் என்று சொன்னா போலே சங்கல்ப மாத்திரத்தினாலே கிருதத்ரேதாதி சகல யுக பிரவர்த்தகனே. ஊழிப்பிரான்னா ஊழி காலம் மாத்திரம் இல்லாமல் சகல காலத்தையும் வச்சுக்கணும், சகல காலத்தையும் சகல யுகங்களையும் பிரவர்த்தனம் செய்வோம் அர்த்தம். பிராகிருத க்ஷுத்ர விஷய பிரவணனான என்னையும் கூட தோற்பித்து அடிமையாக்கவல்ல நிரவதிக சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதியாய் நீலமேக சதிருசமான திவ்ய ரூபத்தை உடையவனே அப்படின்னு சொல்ற. அப்ப என்னை ஆளுடை அப்படின்னா என்னையும் கூட ஆளுடைன்னு அர்த்தம். நான் வெளி விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன், அவனு சாஸ்திரம் கஷ்டப்படுத்தி அந்த விஷயம் கிடையாது, வெளி விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன். ஆனா பெருமாள் திருமணியை சேவிச்சோடனே மனசு அதுல ஈடுபடும், வெளி விஷயத்துல ஈடுபடுற என் மனசு கூட திருப்பி தன் விஷயத்துல ஈடுபடும்படி வைத்த ஒரு அழகன் எம்பெருமான். அப்படிப்பட்ட நிரவதிக சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்ண யௌவனாதி கல்யாண குணங்களை உடையவனான எம்பெருமானே என்பன் என்று சொல்லுவேன். இதேன் சொல்றேன், நீதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னீரே, உனக்கு சொல்ல தெரியாதுன்னு நீரேனா சொல்வான் ஏன் என்னில்
ஆதலாலே கலக்கொண்டு சொன்னேன் நான் அறிந்து சொல்லேன் அல்ல என்ன நிகரா நான் தெரிஞ்சுன்னு சொல்லல வாய்க்கு வந்தது சொல்றேன் ஆசையினாலே பேசுகிறேன் பெருமாள் நான் முகன் செஞ்சடையான் என்று அவர்கள் என் பெருமான் தன்மையை யார் அறிகிற்பார் பேசி என் உருமா முதல்வா ஒழிப்பிரான் என்னையாளுடை கருமா மேனிய நண்பன் என் காதல் கலக்கவே இந்த ஆரம்பத்துல திருமால் அப்படிங்கிறத திருமால் நான்முகன் செஞ்சடையான் மூணு பேரையும் சேர்த்துக்கூடாது திருமால்ங்கிறத தனியா வச்சுக்கணும் தனியா வச்சுக்கும் போது ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம் ஒண்ணு திருமால்னா திருமாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டானா திருமால் எம்பெருமான் தன்மையின்னு அதோட சேர்த்துக்கணும் நான்முகன் செஞ்சடையான் என்றவர்கள் திருமால் எம்பெருமான் தன்மையை யார் அறிகிப்பார் அந்த ரீதியில் தான் பிள்ளை நீங்க வியாக்கியானம் வந்திருக்க திருமால் எம்பெருமானாக இருந்த உன்னுடைய சுரூபுரூபு விபூதி கிளைகள் சர்வஜனான பிரம்மாதிகள் தான் அறியவல்லரோ என்பதாக அர்த்தம் சாதிச்சு அப்படி அர்த்தம் வச்சு பிரம்மாதிகளாலேயே உம்முடைய பெருமையை தெரிந்து பேச முடியாதுன்னும் போது நான் எப்படி பேசுவேன் ஆனால் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாத்திரம்தான் அப்படின்னு கலக்கம் இல்லா தவ முனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லாவானவர் எல்லாம் தொழுவார்கள் அலக்கமே இதமா கடல் தன்னை கடைந்தானே உலக்க நாம் புகழ்கிற்பது என் செய்வது உரையீரே அதுக்கப்புறம் பெருமாள் சொன்னார் தெரியல தெரியலன்னு சொல்ல வேண்டாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டுதான் கொஞ்சம் சொல்லலாமே சில பேர் இருக்கத்தாலும் தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுடுவார் அப்படி விடக்கூடாது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அந்த மாதிரி ஆழ்வாரு எனக்கு உண்மை தெரிந்து கொண்டு சொல்ல முடியாதுன்னு சொல்றீரே கொஞ்சம் தெரிஞ்சுட்டுதான் சொல்லுமே என்ன இப்போ அப்படின்னு கேட்டா உண்மை தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா உம்முடைய பெருமை அத்தனை அதிகமாக இருக்கு முதல்ல பார்த்தோம்னா நித்திய சூரிகள் இருக்காள் கலக்கமில்லா நல் தவ முனிவர் அப்படின்னு ஞானத்திலே கலக்கமே இல்லாமல் எப்பவுமே சதா சர்வஜ்ஞர்களாக இருக்கக்கூடிய சதா பக்தியோடு இருக்கக்கூடிய சதா பகவத அனுபவமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய அயர்வரும் அமரர்கள் என்று சொல்லும்படி இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் இருக்காள் அவர்கள் கூட உன்னுடைய கல்யாண குணங்களை பூர்த்தியாக அறிந்து கொள்ளவில்லை உன்னோட கல்யாண குண சாகரத்தினுடைய கரையில தான் அவர்கள் இருக்கிறார்கள் உள்ள போய் அனுபவிக்க முடியாது அவர்களா அறிவு அப்படி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் சீவை குண்டத்துல கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் ஸ்தோத்திர கைங்கரியம் முதலான கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் கைங்கரியம் உனக்கு பண்ணுவார்கள் அப்படி இருக்க நான் போய் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான தகுதி அவர்களுக்கு தான் நித்திய சூரிகள் நித்திய சித்தர்கள் நித்திய சூரியர்கள்னா எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் வச்சுருக்காருங்க நித்திய சித்தர்கள் அப்படிங்கிட்ட அதாவது நித்திய சூரியன்னா எம்பெருமானை ஞானத்தினாலே அனுபவிப்பவர் நித்திய சித்தர்கள்னா அவனுக்கு பரிச்சரியாது கைங்கரியை பண்ணுவார் ஸ்தோத்திரம் முதலானதெல்லாம் செய்பவர்கள் அதனால உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் சர்வஜர்கள் ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடிய நீ ஒரு சர்வஜன் அதுவும் இல்லாமல் மலக்கமைத மா கடல் தன்னை கடைந்தானே அப்படின்னு நீ கடலையே போட்டு கலக்கக்கூடிய ஒரு சுபாவம் உடையவன் இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கும் உம்மா அவர்கள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் அவர்கள் உன்னதான் ஸ்தோத்திரம் பண்ணணும் பரஸ்பரம் பொருத்தம் ஏன்னா அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்கள் சாதாரணமானவனை பேசக்கூடாது கடலை கூட கலக்கக்கூடியவன் ஒருத்தன் தானே அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான் நல்ல ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவன் என்ன பண்ணுவான் சாதாரண மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணுவானா நல்ல ஞானம் இருந்தா அவனை காட்டிலும் பெரிய யாராவது இருந்தா தானே ஸ்தோத்திரம் பண்ணுவான் நித்திய சூரியர்களுக்கு சர்வஜராக இருக்கு அப்படின்னாலே அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கடலையே கலக்கணும் ஒருத்தம் தான் சுத்தம் பண்ணுவான் அவர்கள் அதனால அவர்களுக்கு அது பொருத்தம் பெருமானுக்கு என்ன பொருத்தம்னா கடலையே கலக்கக்கூடிய பெருமானை நித்திய சூரியர்கள் தவிர வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அது அவனுக்கு பொருத்தம் இப்படி ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கும்படியா இருக்கச்ச இதுல நான் வந்து எப்படி உன்னை புகழ்வது அப்படிங்கிறது நடக்காது நான் புகழையாவது என் ஆனால் நீ ஸ்தோத்திரம் பண்றீதே அப்படின்னு கேட்டா முன்னாடி சொன்ன மாதிரி நான் என் காதல் என்னை கலக்குவதால் நான் ஸ்தோத்திரம் பண்ணேன் ஆக நான் உண்மை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணவில்லை ஆகையாலே உம்முடைய கருணையாலே அடிமை கொண்டுள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன் ஆக எம்பெருமானை புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்னு கேட்டா அதற்கு நமக்கு தகுதி கிடையாது எம்பெருமானை புரிந்து கொள்வதற்கான தகுதியே நித்திய சூரியலுக்கு தான் இருக்கிறது ஸ்தோத்திரம் செய்யும் தகுதியே நித்திய சூரியலுக்கு தான் இருக்கிறது அப்படியே அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவனும் எம்பெருமான் உருவன் தான் வேற யாரும் கிடையாதுங்கிறத முதல் ரெண்டு வரியில சொல்றார் மூணு வரியில அதான் இருக்கு கலக்கம் இல்லா நல் தவமுனிவர் கரை கண்டோர் கலக்கம் இல்லாத அப்படின்னா ஞானத்திலே கலக்கம் இல்லாத சம்சயங்கள்லாம் எதுவும் இல்லாத நல் தவமுனிவர் நல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல அப்படின்னு அர்த்தம் அதாவது பகவத் அனுபவீக போகரான
அப்போது அனுபவத்திலே திளைப்பவர்கள் தவ முனிவர்னா நல்ல பக்தியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெரும் நல்ல பக்தியோடு கூட இருந்து கொண்டு எம்பெருமானை மரணம் செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீதை குண்டத்துல எம்பெருமானை பக்தியோடு கூட மரணம் செய்து கொண்டு இருப்பவர்கள். வைகுண்டத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் சொன்னார் இல்லையோ, ஸ்ரீதை குண்டத்துல ரெண்டு பேர் உண்டு, அமரர் முனிவர். முனிவர்னா எம்பெருமானை மரணம் செய்பவர்கள், மனசுக்குள்ளே நினைப்பவர்கள். அமரர் அப்படின்னா வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணி கையினாலே கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள், ரெண்டு விதமும் இருக்காங்க. அதனால நல் தவமுனிவர் அவர்கள் கரை கண்டோர், அவர்கள் அவனுடைய கல்யாண குண மகோதீனுடைய இக்கரை கண்டார். அவர்கள் தான் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தினுடைய கரை கண்டவர் அவர்கள். ஏன்னா கல்யாண குண மகோததி, கல்யாண குணம் மகோததியா எம்பெருமான் இருக்கான். சகல கல்யாண குணங்களும் இருக்கக்கூடிய சமுத்திரமாக எம்பெருமான் இருக்கான். அந்த சமுத்திரத்தினுடைய கரையை கண்டவர்கள் அப்படின்னா அந்த நித்திய சூரியர்களான முனிவர்கள் கல்யும் கலக்கமில்லா நல் தவ முனிவர் அவர்கள் தான் கரை கண்டோ அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், சமுத்திரத்தினுடைய கரை கண்டோம்னா சமுத்திரத்தினுடைய அக்கறைக்கு போயிட்டார் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா எம்பெருமான்கிறவன் குண சமுத்திரமானவன், அந்த சமுத்திரத்துக்கு அக்கறைக்கு யாராலையும் போக முடியாது. அதாவது எம்பெருமானுடைய குணங்களை பூர்த்தியாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்ப என்ன கேட்டா இக்கரையிலேயே இருந்து அந்த சமுத்திரத்தை அனுபவிப்பவர்களே அவர்கள் தான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிள்ளான்னு சொல்ற அவனுடைய கல்யாண குண மகோததியினுடைய இக்கரை கண்டார். ஏன்னா அக்கறையை யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா இது அளவில்லாத சமுத்திரம், இது கரையில்லாத சமுத்திரம், அதனால அக்கறையை பார்க்க முடியாது. ஆனால் இக்கரையை கண்டார்கள் அவர்கள், நாங்க அதுவும் பார்க்கலை, மற்றுள்ளார் அதையும் காணார் அப்படின்னு. அதுக்கப்புறம் துளக்கமில்லா வானவர் எல்லாம் தொழுவார்கள். துளக்கம் இல்லாத அப்படின்னா கொஞ்சம் கூட அசையாதவர்கள் அர்த்தம். அதான் நித்திய சித்த புருஷர்கள், பகவத் பரிச்சரியைக்கு போகரான நித்திய சித்த புருஷர்கள். அவன் திருவடிகளிலே ஸ்துத்தியாதி பரிச்சரியை பண்ணுவார், எல்லாம் தொழுவார்கள் இருக்கு அப்படின்னால ஸ்தோத்திரம் முதலானதெல்லாம் செய்வார்கள் அவர்கள். அங்க முனிவர் இங்க வானவர் அப்படின்னு சொல்ற அப்படின்னாலே கைங்கரியைக்கு போகராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஸ்தோத்திரம் முதலான கைங்கரியம் பண்ணுவார்கள். துளக்கம் இல்லாத அப்படின்னா கொஞ்சம் கூட மாறாத எம்பெருமானிடம் நித்திய சித்தமான பக்தியோடு இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. யாரை இவர்கள் தொழுவார்கள்னா மலக்கமைத மாகடல் தன்னை கடந்தானை. மலக்கமைதன்னா கலக்கமைதன்னு அர்த்தம். நன்னா கலங்கி போன மாகடலை அதாவது கடலை போய் கலக்க முடியுமா, ஆனால் நன்னா கலங்கி போகும்படி அதை கடைந்தவன் எம்பெருமான். அக்ஷோபிய மகோததியை சுபிதமாம்படி கடைந்தருளினவன் பரிசரியை பண்ணப்படுகிறவன், கலக்கவே முடியாத கடலை கலக்கினவன். ஆக என்ன அர்த்தம் கேட்டா, ஸ்தோத்திரம் பண்ணுபவர்களுக்கான தகுதி அவர்களுக்கு தான் இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனுக்கான தகுதி இவனுக்கு தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அதனால இவனை அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது தான் சரி, வேற யாரும் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற அவனை நாம் உள்ளபடி அறிந்து புகழவையாகது என் ஆகில் அப்படி போய் நாம் போய் அவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியுங்கிறது தாற்பயம். ஆனில் நீ புகழ்வானேன் அப்படின்னு கேள்வி. அப்படியானா நீரே ஸ்தோத்திரம் பண்றீ, திருவாய்மொழி பாருதே ஏன் பாருன்னு கேட்டா, உலக்கனாம் புகழ்கிற்பது என் செய்வது, உலக்கன மொத்தமாக நாம் புகழ்கிற்பது அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது என் செய்வது, எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது உலக்கனாம் புகழ்கிற்பது என் அப்படின்னு நிறுத்திக்கணும், எம்பெருமானை நாம் மொத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படிங்கிறது என்ன, அது ஒண்ணும் கிடையாது. அதைத்தான் சொல்ற, இப்படி ஆகிற அவனை நாம் உள்ளபடி அறிந்து புகழவையாகுது என் அப்படின்னா. அதுக்கப்புறம் செய்வது உரியதே, நான் என்ன செய்ய வேணும் என்பதை எம்பெருமானே நீரே உரியும், நீரே சொல்லுமே, உண்மை என்னாலே ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இல்லை, எனக்கு அந்த ஞானம் இல்லை, நான் நித்திய சூரியனிலே ஒருவன் இல்லை, ஆன பின்பு நான் என்ன செய்வது, ஆன பின்பு ஆகில் நேர் புகழ்வான் என்னில் என் காதல் என்னை கலக்கான் என்றால் நான் செய்வது என் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். நான் என்னதான் செய்வது, ஆனவென்பு உன் கிருபையாலே அடிமையை கொண்டரள வேணும் அப்படிங்கிறது பாட்டுக்கு பரம தாற்பயம். ஆகையாலே நான் சோத்திரம் பண்ணேனா இது பண்ணேனா அதெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், நான் சோத்திரம் பண்ண தகுதியெல்லாம் எதுவும் கிடையாது, ஏதோ வாய்க்கு வந்தபடி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்வேன், அது ஸ்நேகத்தினாலே சொன்ன வார்த்தைகளை தவிர உண்மையில ஸ்தோத்திரமாக இருக்காது. ஆகையாலே இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் விட்டுட்டும் உம்முடைய கிருப்பையினாலே எம்மை அனுகிரகம் செய்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். உலக்கனாம் புகழ்கிற்பது என் செய்வது உரையீரே, பெருமானேன் சேர்த்துக்க, பெருமானே செய்வது, நான் செய்வது என்ன என்பதை உரையீர், அதை நீரே சொல்ல வேணும் என்பதாக பெருமாள் கிட்டே கேட்கிறார். என் காதல் என்னை கலக்கான் என்றால் நான் செய்வது என், ஆன பின்பு உன் கிருபையாலே அடிமையை கொண்டுள்ள வேணும் என்கிறார்.
கடைசி பாசம் உரையா வெண்ணோய் தவிர அருள்நீள் முடியானை வரையார் மாட மண்ணு குருகூர் சடகோபன் உடையே சொல் தொடை ஓராயுரத்துளிப்பத்தும் நிறையே வல்லார் நீடுலகத்து பிறவாரே. பரஸ்ருதியாக இருக்கக்கூடிய பாசுரம் எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த துக்கமானது வாயாலே சொல்லி முடியாதபடி இருக்கிறது. அந்த துக்கத்தை தவிர்ப்பதற்காக எம்பெருமான் தானே அருள் நீள் முடியாக அதாவது ஆச்சரியமான கிரீடங்களை எல்லாம் தரித்து கொண்டு என்னுடைய பாசகங்களை எல்லாம் தானே தலையசைத்து கேட்கும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ண அப்படி இருக்கக்கூடிய மாட மண்ணு உருகூர் சடகோபன் அவர் அருளி செய்த உரையே சொல் தடை ஓராயிரத்துள் இப்பத்தும் நிறையே வல்லார் மொத்தமாக யார் வல்லார்களோ அவர்கள் நீடுலகத்து பிறவாரே இந்த உலகத்திலே இந்த சம்சார லோகத்திலே மறுபடியும் பிறக்க மாட்டார்கள். இங்கே முதல் வரியிலே எம்பெருமான் அனுகிரகம் செய்தான் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது ஆழ்வார்க்கு விரக ஜுவரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எம்பெருமானை பிரிந்த கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டங்கிறது உரையா வெண்ணோய், உரையானா உரைக்க முடியாமல் இருக்கிறது, ஆயால சொல்ல முடியாத அளவு கஷ்டம். வெண்ணோய் அப்படின்னா அக்னி மாதிரி இருக்கக்கூடிய நோய், துர்வச்சமாய் காலாக்னி சதிருசமாய் இருந்த விரக தர்மத்தால் விரக கர்மத்தால் உள்ள சந்தாபம் தவிரும்படி அப்படின்னு உரையாய் வெண்ணோய் தவிர அப்படின்னா இது தவிரும்படியாக அருள் நீள்முடியானை அருளக்கூடிய நீள்முடியான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் அத ஆழ்வாருடைய விரக கஷ்டங்கள் எல்லாம் தவிரும்படியாக அருளக்கூடிய எம்பெருமான்னு சொன்னபடினாலே ஆழ்வார்க்கு எம்பெருமான் அருளிவிட்டான் அப்படின்னு இந்த பாசுரத்திலிருந்து தெரிகிறது. என்ன அருளினான் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் சொன்னதை கேட்டு எம்பெருமான் தலையசைத்தானான். மத் வசீகரண ஹேது பூத கிருபா சூச்சக சிறக்கம்ப விலசித கிரீட்டசாலி அப்படின்னு சாதிக்கிறார். இங்க பிள்ளான் சாதிக்கும் போது கூட நிறத்திசை விஷயீகார சூச்சகமான காருண்யமய சிற கம்பனத்தாலே தம்மை விஷயீகரித்த எம்பெருமானை சொன்ன இத்திருவாய்மொழி ரொம்ப மகான்கள் என்ன பண்ணுவாங்க, வெறும் வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம். ஆழ்வார் சொன்னதை கேட்டு அதை அங்கீகரிக்கிற முகத்தினாலே எம்பெருமான் ஒரு தலை அசைத்தானோ ஆழ்வார்க்கு அதுவே போர்வா இருந்து. அதனால இந்த பாட்டு சொல்ற உரையா வெண்ணோய் தவிர அருள் நூல் முடியாது, என்னுடைய வெண்ணோயை மாயால சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய என்னுடைய தாபத்தை போக்களிக்கும்படியாக தலையசைத்து அருள் செய்த நீள் முடியும். அந்த எம்பெருமானை வரையார் மாடம் அண்ணூர் சடகோபன் திருக்குறுகூர்லயே நிறைய மாடங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வரையார் அப்படின்னா மலை போலே ரொம்ப பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மாடங்களோடு இருக்கக்கூடிய குருகூர் சடகோபன் உரையே சொல் தடை ஓராயிரத்தொளி பத்தும் குருகூர் சடகோபன் உரை அந்த அம்மாழ்வார் அருளை செய்தது பொருந்தியன்னு அர்த்தம். சொல் தொடைனா சந்தர்ப்பம் அர்த்தம், அதாவது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கேற்றவாறு பொருந்திய பதங்களை எல்லாம் அமைத்து ஆழ்வார் அருளை செய்த ஓராயிரத்துள் இந்த பத்து பாட்டும் நிறையே வல்லார் மொத்தமாக வல்லார் அடைவிலே வல்லார் அப்படின்னு அர்த்தம். இத்திருவாய்மொழியை நன்றாக வல்லார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நன்றாக வல்லார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகா சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி விரக வியசன அனுசந்தான பூர்வகம் அப்படின்னு. ஆழ்வாருடைய தசனத்தை புரிந்து கொண்டு அதை மனசிலே வைத்துக் கொண்டு இந்த திருவாய்மையை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் நீடுலகத்து பிறவாரே இந்த லோகத்திலே பிறக்க மாட்டார்கள். லோகம் நீடுலகம் நான் நீண்ட லோகம்னு அர்த்தம், பெரிய லோகம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த லோகத்தை பத்தி சொல்றதுன்னா பெருசா எனக்கு ஆழ்வார் லோகத்துல கிட்டத்தட்ட கோபம், ஏன்னா ஆழ்வாருடைய துக்கத்திலே பங்கு கொள்பவர்கள் யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய லோகம் இருந்து என்ன புரியுது, நீங்க மனுஷா இல்லைங்கிற காமிக்கிறதுக்காக பழி சொல்லாக நீடுலகம் சாதிச்சிருக்கேன். கேவல விஸ்தீர்ணம் பகவத்குண ரசிகர் இல்லை, பகவத்குண ரசிகர்கள் இல்லாம லோகம் இருக்கு. ஏதாவது சம்சார மறு காந்தாரத்திலே பிறவார்னு பிள்ளைக்கிற எம்பெருமானை சொன்ன திருவாய்மொழியே வல்லார் சம்சாரம் ஒரு காந்தாரத்திலே பிறவார் என்கிறார். இந்த சம்சாரத்தில் ஒரு காந்தாரன்னா பாலைவன பூமி பாலைவன காடுன்னு அதுல பிறக்க மாட்டார்கள்.
சம்சாரம் அடுக்காண்டாரே அப்படின்னு சொல்றாரு. துர்வியாதி வியாகர பீஷணேன்னு திருக்கச்சன. அந்த மாதிரியாக இந்த சம்சாரம் ஒரு காந்தாரத்திலே அவர்கள் பிறக்க மாட்டார்கள், இனி பிறவி எடுக்க மாட்டார்கள். ஆழ்வாருடைய வசனத்தை புரிந்து கொண்டு அதை அனுசந்தித்துக் கொண்டு இந்த திருவாய் மொழியை நாம் சொல்ல வேணும் என்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே நாம பார்க்கிறோம். உதயாவெண்ணோய் தவிர அருளானே அப்படின்னு எம்பெருமான் அருள் செய்தான் அப்படிங்கிறபடினாலே என்ன தெரியும், பக்தர்களுக்கு எம்பெருமான் தனிப்பட்டவனாக தோன்றுகிறான். பக்தர்கள் அந்த எம்பெருமான். சரி, இப்போது இந்த ஸ்லோகம். ஸ்ரீபூமிநாயகத்வாதரி சுகரதயா கல்பசிந்தோ சிசுத்வாத் ஸ்ரீஸ்தானே சந்நிதானாத் சுரஹிதகரணாத் ஸ்ரீநிவாசத்வயோகாத் விக்ராந்த்யா விஷ்டபானாம் விதி துரதிகமாத்ரேஷு சௌலபிய பூம்னா சைகாக்கே ஸ்வாஸ்ரிதானாம் விகரண சமயே ஸ்ரீதர பிரத்யபாவீ. எம்பெருமான் ஸ்வாஸ்ரிதானாம் விகரண சமயேச்ச ஏகாக்கி, தனிப்பட்டவனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அவனை பிரிந்து இவர்கள் வாழும்போது எம்பெருமானே தனிமையில இருக்கானேன்னு அவர்கள் நினைக்க முடியாத சேவை சாதிக்கிறான் அர்த்தம். விக்ராந்தியா விஷ்டபானாம் அப்படின்னு லோகத்தை எல்லாம் அளந்தவன் அப்படின்னு சொல்றது, அது நம்ம எட்டாவது பாசுரத்திலே பார்த்தோம். குண்டே பாரு தூள்கடல் ஞானம் முழுவதும் நின்றே தாவிய அப்படின்னு. அதுக்கு முன்னாடி திருவாழ் மார்பன் வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பன் சொல்றதுக்கு சீனிவாசத்த யோகாத்துன்னு இங்க ஸ்லோகத்துல சாதிக்கிற திருவாழ் மார்பன் அப்படின்னா ஸ்ரீநிவாசன் அப்படின்னு பிராட்டியாருடைய வாசஸ்தலமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். விக்ராந்தியா விஷ்டபானாம் லோகத்தை எல்லாம் அளந்த வைபவத்தை எட்டாவது பாசுரத்திலே பார்த்தோம். விதி துரதிகமாது விதினா பிரம்மா, பிரம்மா சிவன் முதலானவர்களாலே கூட அறிந்து கொள்ளப்பட முடியாத பெருமானுடைய தன்மை. பெருமாள் தான்முகன் செஞ்சடையான் என்றவர்கள் என் பெருமான் தன்மையை யார் அறிகிப்பார்னு சொல்லும்படியான பெருமை உடையவன். சேஷு சௌலபிய பூம்னா, அடுத்த பாசுரத்திலே பார்த்தோம்னா தன்னுடைய பக்தர்கள்கிட்ட ரொம்ப அளவில்லாத சௌலபியம் இருக்கிறபடியினாலே ஆழ்வாருடைய இதையும் ஏற்றுக்கொண்டான், நித்த சூரியனுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டான், ஆழ்வாருடைய கைங்கரியத்தையும் ஏற்று தலையசைத்தான் அப்படின்னு தெரிய. ச ஏகாக்கி சுவாசிதானாம் விகரண சமய ஸ்ரீதர பிரத்யபாதி. இப்படி எம்பெருமானவன் ஏகாக்கியாக ஆசிரிதர்களுக்கு சேவை சாதிக்கிறான் என்பதை இந்த இடத்திலே சொன்னார். விகரண சமயே அப்படின்னா எம்பெருமானுடைய அவதார சமயங்களிலே அவதார லீலைகள் பண்ணும்போது, நாம அவதாரத்திலே படபத்திர சாயி அவதாரத்திலே அர்ச்சா அவதாரத்திலே எம்பெருமான் ஏகாக்கியாக இருக்கிறானேன்னு ஆழ்வார்கள் எல்லாம் அதை நினைத்து கஷ்டப்படும்படியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த திருவாய்மொழியிலே இது சொன்னார். அடுத்த திருவாய்மொழி திருச்சிற்றார், திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாறு என்கிற திவ்ய தேசத்தை பற்றியாக. வர்கடா அருவியானமா மலையின் மறுப்பிடை கூடிரு துருட்டி ஊர்கள் தின்பாகன் உயிர் சிகித்து அரங்கின் மல்லரை சற்று சூழ்வரன் மேல் போர்க்கடா வசுரர் புறக்கிடா வாடமாமிசை கஞ்சனை தவிர்த்தா சீர்கொள் சிற்றா என் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கள் செல்சார்வே. நாம அடுத்ததை பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.